ப்ரோ கபடி லீக் சீசன் 11. ஸோ அதற்கு ஒவ்வொரு டீமுக்கும் எத்தனை எஃப்பிஎம் அவைலபிளாக இருக்குது, எஃப்பிஎம்னா என்ன தெரிஞ்சுக்கலாம். கூடவே பட்னா பைரட்ஸ் தங்களோட முன்னாள் பிளேயரை அசிஸ்டன்ட் கோச்சாக அப்பாயின் பண்ணியிருக்காங்க, அது யாரு, என்ன டீட்டெயில்ஸ். அண்ட் அடுத்து வரப்போகிற பீச் கபடி வேர்ல்டு சாம்பியன்ஷிப்புக்கு இந்தியா உமன்ஸ் அண்ட் மென்ஸ் ப்ராபபிள் செலக்ட் பண்ணப்பட்டிருக்கு. மென்ஸ் ப்ராபபிள்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு தமிழ்நாடு பிளேயர் இருக்காரு, பட் உமன்ஸ் ப்ராபபிளில் ரெண்டு தமிழ்நாடு வீராங்கனைகள் இருக்காங்க. அதெல்லாம் என்ன டீட்டெயில்ஸ், யார், தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோவில். இப்போ வாங்க வீடியோவில் பார்க்கலாம். சார் சார் ஒரு நிமிஷம் சார் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரே ஒரு ஒன் நிமிட்டுங்க. ஹலோ எவ்ரி ஃப்ரெண்ட்ஸ், One minute please. So friends, first of all, FBM கார்டுனா என்ன அப்படிங்கிறத நான் சுருக்கமாக சொல்லி முடிச்சிடுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஐபிஎல்ல இருக்கிற ஆர்டிஎம் மாதிரி தான் எஃப்பிஎம் வேலை செய்யும். அதாவது இப்போ தமிழ் தலைவாஸ் அஜின்கியா பவார்னு ஒரு பிளேயரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்ஷனில் அஜின்கியா பவார் ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸோ இல்லை வேற ஏதாச்சும் டீம் எடுக்க போகிறாங்க அப்படின்னா, சப்போஸ் தமிழ் தலைவாஸுக்கு அவர் வேணும் திரும்ப அப்படின்னா, அவங்க எவ்வளோ அமௌண்ட்டுக்கு எடுத்திருந்தாலும் அந்த அமௌண்ட் தமிழ் தலைவாஸ் கிட்ட இருந்துச்சு அப்படின்னா அந்த எஃப்பிஎம் கார்டை யூஸ் பண்ணி திரும்பவும் அஜின்கியா பவாரை தங்களோட டீமுக்குள்ள எடுத்துக்கலாம். அதுதான் எஃப்பிஎம் கார்டு ஃபைனல் பிட் மேட்ச். ஒவ்வொரு கார்டுக்கும் நீங்கள் ஒரு பிளேயரை எடுக்கலாம். அந்த வகையில் இந்த பிகேஎல் சீசன் 11 ஆக்ஷனை பொறுத்த வரைக்கும் எலை கேட்டகரியின் கீழ் எந்த டீமுமே 5 அதுக்கு மேற்பட்ட பிளேயர்ஸை ரீடெயின் பண்ணலை. அதனால் இங்கே 3 எஃப்பிஎம்மும் 12 டீமுக்கும் அவைலபிளாக இருக்குது. அண்ட் தென் அதை தொடர்ந்து பட்னா பைரட்ஸ் விஷயம் பக்கம் வந்தோம் அப்படின்னா, பட்னா பைரட்ஸ் ப்ரோ கபடி லீக் சீசன் 11 ஒரு அசிஸ்டன்ட் கோச்சை அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. இவர் யார்னா பிரசாந்த் குமார் ராய். ஆல்ரெடி பட்னா பைரட்ஸோட பிளேயராக ஒரு கேப்டனாக இருந்த பிளேயர் தான். ஸோ இப்போ அவருக்கு திரும்பவும் பட்னா பைரட்ஸ் என்ட்ரி கிடைச்சிருக்கு ஆசியா அசிஸ்டன்ட் கோச்சாக. இங்கே ஆல்ரெடி நரேந்தர் அப்படிங்கிற ஒரு ஹெட் கோச் இருக்காரு, அவருக்கு கீழே அசிஸ்டன்ட் கோச்சாக இப்போதைக்கு பிரசாந்த் குமார் ராய் அப்படிங்கிற எக்ஸ்பீரியன்ஸ் வெட்ரான் ரைடரை அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு நல்ல மூவ் என்ன பொறுத்த வரைக்கும். அடுத்ததாக இந்த பீச் வேர்ல்டு கபடி சாம்பியன்ஷிப்புக்கான ப்ராபபிள் லிஸ்ட்டுக்குள்ள வரும். இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா பீச் நேஷனல் கேம்ஸ் அப்படிங்கிறது நடந்து முடிஞ்சிருந்துச்சு. அதோட ரிசல்ட் நான் உங்களுக்கு போடுறேன், நீங்களுமே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதில் இருந்து தான் ப்ராபபிள் பிளேயர்ஸை இப்போதைக்கு செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதை செலக்ட் பண்ணுறதுக்கு 3 கோச்சும் அப்பாயின்ட் பண்ணியிருந்தாங்க, அதையும் நான் முன்னாடி வீடியோஸில் மென்ஷன் பண்ணியிருந்தேன். அந்த வகையில் மென்ஸ் ப்ராபபிள் பிளேயர்ஸை பொறுத்த வரைக்கும் டிஃபெண்டர்ஸ் லிஸ்ட்டில் பிரிஜேந்திர சௌத்ரி என்னோட ஃபேவரேட்டு, பிகேஎல்ல பெருசாக ஆடாத ஒரு பிளேயர், பிகேஎலுக்கு இந்த டைம் பெரிய என்ட்ரி கொடுக்க போகிற பிளேயர், நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ராஜஸ்தானில் இருந்து. அது இல்லாமல் ராஜேஷ் குஜார் ராஜஸ்தான், நிதின் பன்வர் உத்தரப்பிரதேஷ், யோகேஷ் தாகியா ஹரியானா, விஜய்குமார் ஹரியானா, சங்கர் கடாய் மகாராஷ்டிரா, இவங்கெல்லாம் டிஃபெண்டர்ஸ். ஆல்ரவுண்டர்ஸை பொறுத்த வரைக்கும் ஜெய் பகவான் ராஜஸ்தான், ஆகாஷ் ஷிண்டே மகாராஷ்டிரா, ரோஹித் ஹரியானா, பவன்குமார் ஆந்திர பிரதேஷ், மிதுன் எம்எஸ் கர்நாடகா, சாகர் குமார் பீகார், ருஷிகேஷ் மகாராஷ்டிரா, எம் வசந்த் தமிழகத்தை சேர்ந்த வீரர், இவர் தான் இப்போதைக்கு ஒரே ஒரு பிளேயர் தமிழ்நாட்டிலிருந்து இந்த ப்ராபபிள்ஸில் இருக்காரு. சுனில் டுபிளே மகாராஷ்டிரா, மணிந்தர் சிங் பஞ்சாப், பல்தேவ் சிங் இமாச்சல் பிரதேஷ். அண்டு ரைடர்ஸ் பக்கம் வந்தோம் அப்படின்னா பானு பிரதாப் தோமர் உத்தரப்பிரதேஷ், ஆர்ஷ் ஹரியானா, ஆகாஷ் நயன் உத்தரப்பிரதேஷ், கிருஷ்ணா ராஜு ஆந்திர பிரதேஷ், அஜய் ஷெராவத் டெல்லி, ராகுல் குமார் ஜார்க்கண்ட், வைபவ் ஷெட்டி கேரளா, ராகுல் சர்மா ராஜஸ்தான். ஸோ இத்தனை பிளேயர்ஸ் அது ரைடர்ஸ் லிஸ்ட்டில் இருக்காங்க. ஓவராலாக 26 ப்ராபபிள் பிளேயர்ஸை வந்து இப்போதைக்கு செலக்ட் பண்ணி எடுத்திருக்காங்க செலெக்ஷனுக்காக. இதுலேருந்து யாரெல்லாம் ஃபில்டர் ஆகப்படுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி தெரிஞ்சுப்போம். இப்போ உமன்ஸ் பக்கம் வந்தோம் அப்படின்னா, ஸோ இங்கே வந்து டிஃபென்ஸ் லிஸ்ட்டில் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, இது மனிஷா, சாக்ஷி சர்மா, திவ்யா, காயத்ரி, மைதிலி தமிழகத்தை சேர்ந்த வீராங்கனை. ஸோ அவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு டிஃபென்ஸ். அவங்க கண்டிப்பாக நிறைய பேர் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது, பார்த்தோன்னா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இவங்க தான் அவங்க. அது இல்லாமல் ஆல்ரவுண்டர் லிஸ்ட் பவித்ரா, அவங்களுக்கும் வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஆல்ரவுண்டர் லிஸ்ட்டும் போடுறோம், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ரைடர்ஸில் எந்த ஒரு தமிழ்நாடு ரைடருமே இல்லை, பட்டு ரெண்டு தமிழ்நாடு வீராங்கனைகள் இந்த ப்ராபபிள்ஸில் இருக்காங்க. டீம்லேயும் செலக்ட் ஆகி போய் அங்கே பீச் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் ஆடியும் நமக்கு பெருமை சேர்க்கணுங்கிறது தான் என்னோட ஆசை. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது அப்படிங்கிறத. ஸோ இதை பற்றின உங்களோட ஒப்பீனியன் மறக்காமல் கீழே கமெண்ட்டை சொல்லுங்கள். இப்போதைக்கு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ.